ஆகஸ்ட் 11 முகாமுக்கு சென்று நேரில் ஆறுதல். நில சரிவு பகுதிகளை ஹெலிகாப்டரில் சென்று பார்வை இட்டார். வயநாட்டில் பிரதமர் மோடி ஆய்வு. பாதிக்கப்பட்ட மக்களின் மறுவாழ்வுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதி. வயநாடு நிலச்சரிவால் உருவடைந்த பகுதிகளை பிரதமர் மோடி நேற்று பார்வையிட்டார். அப்போது அவருக்கு இராணுவ அதிகாரிகள் அங்கு நடந்த மீட்பு பணிகள் குறித்து விளக்கி கூறினர். அன்பானவர்களே, பிரதமர் அவர்களே, இந்த ஆறுதல் என்பது வெறும் கண் துடைப்பு தான், புரியுதுங்களா? இப்பேற்பட்ட பேரிடர்கள் வரும் என்பது ஏற்கனவே எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அவர்களை அங்கு வந்து வாழ்வதற்கு அனுமதிக்கலாமா? அமெரிக்காவில் நியூ ஜெர்சி எடுத்துக்கல, அது கடலில் போயிடுன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே மொத்தம் லட்சக்கணக்கான பேரை அப்புறப்படுத்திட்டாங்க, வேற ஒரு ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன் உங்கள் கனவுகளில் அந்த ஏழைகளின் கண்ணீர் அந்த சித்திரங்கள் தெரியவில்லையா? பாருங்க, இலங்கை கடற்படையினரால் சிறை பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுங்கள், மத்திய மந்திரிக்கு முதல் அமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். அன்பான தமிழக முதல் மந்திரி மு க ஸ்டாலின் அவர்களே, தப்பாக நினச்சிக்கூடாது, உங்கள் அப்பா வந்து கருணாநிதி இருக்காங்களே, அவங்க வந்து இலங்கை தமிழர்களுக்கு ஏகப்பட்ட கொடுமைகளை செய்தவர். அப்பா புள்ள அவர் புள்ள ஜீன் ஒன்றா இருக்கலாம், ஆனால் சிந்தனைகள் வேறு வேறு வேறு. நீங்கள் நினச்சிங்கனாக்க உங்கள் அப்பா பண்ண பாவத்தை, ஆமாம், அவர்களுக்கு இலங்கை இந்த மீனவர்களுக்கு நல்லது செய்த அவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து புண்ணியம் செய்தால் உங்கள் அப்பா பண்ண பாவெல்லாம் தீர்ந்து போய் அவர் புண்ணியம் கிடைக்கும், ஆத்மா சாந்தி அடையும். எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர்கள் மீனவர்கள் எப்படி பார்த்து கொண்டார் தெரியுங்களா? கொஞ்சம் பார்த்து செய்யுங்கள். என்னங்க பெரிய மத்திய அரசு, நீங்கள் நினச்சா? ஆமாம், இது பாருங்க, ராவண பூமி முதலில் கடலில் மூழ்கும். ஸ்ரீ நகர் ஆகஸ்ட் 11 காஷ்மீரில் பயங்கரவாதிகளுடன் நடந்த துப்பாக்கி சண்டையில் 2 இராணுவ வீரர்கள் பலி, மேலும் 3 பேர் படுகாயம். காஷ்மீரில் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் அடிக்கடி பாதுகாப்பு படையினர் மற்றும் பொதுமக்கள் மீது பயங்கர தாக்குதல் நடத்தி பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த பயங்கரவாதிகளுக்கு எதிராக பாதுகாப்பு படையினர் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் காஷ்மீரின் அனந்தநாக் மாவட்டம் கோஹர் நாக பகுதியில் பயங்கரவாதிகளின் நெண்டமாட்டம் இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு நேற்று ரகசிய தகவல் கிடைத்தது. உடனே இராணுவம், மத்திய ரிசர்வ் போலீஸ் படை மற்றும் காஷ்மீர் போலீஸார் இணைந்து அந்த பகுதியை சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டையில் இறங்கினர். அங்குள்ள எலன் ககமாண்ட் காட்டு பகுதியில் வீரர்கள் முன்னேறிய போது அங்கே மறைந்திருந்த வீரர்கள் மீது திடீரென துப்பாக்கியால் சுட்டனர். பிரதமர் மோடியும் கேரள முதல் மந்திரி பினராயி விஜயனும் ஹெலிகாப்டரில் இருந்தவாறு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட காட்சி. மேப்பாடி ஆஸ்பத்திரிக்கு சென்ற பிரதமர் மோடி அங்கு சிகிச்சை பெற்று வரும் ஒரு பெண்ணின் குழந்தையை வாஞ்சையுடன் கொஞ்சியதையும் படுகாயத்துடன் சிகிச்சை பெற்று வரும் சிறுவனுக்கு ஆறுதல் கூறியதையும் படத்தில் காணலாம். நிலச்சரிவு பாதிப்புகளை இராணுவத்தினர் அமைத்த பெய்லி பாலத்தில் பிரதமர் மோடி நடந்து சென்று பார்வையிட்டார். அவருடன் கேரள கவர்னர் ஆரிப் முகமது கான், முதல் மந்திரி பினராயி விஜயன், மத்திய மந்திரி சுரேஷ் கோபி ஆகியோர் உள்ளனர். அன்பானவர்களே, தலைவர்களே, பிரதம மந்திரி மற்றும் கேரள பிரதம முதல் மந்திரி, தயவு செஞ்சு கடவுளின் நன்கொடை என்பது கனவு, உங்களை அறிந்திருப்பீர்கள் என்றால் இந்த விஷயங்கள்லாம் உங்கள் கனவுகளில் வரும், தயவுசெய்து மாற்றுங்கள். புது ஜாலி ஆகஸ்ட் 11 வயநாட்டை பார்வையிட்ட பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி நன்றி. வயநாடு ஆகஸ்ட் 11 வயநாடு நிலச்சரிவு புனரமைப்பு பணிக்கு ₹2000 கோடி நிதி வேண்டும், பிரதமர் மோடியிடம் பினராயி விஜயன் மனு. சென்னை ஓய்வு கால பண பலன் வழங்க போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ₹38 கோடி ஒதுக்கீடு, தமிழக அரசு உத்தரவு. தில்லி அரசு முறை பயணம் சென்றுள்ள ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு கிழக்கு தாய்மூரின் உயரிய விருது அதிபர் வழங்கினார். சாபாலோ ஆகஸ்ட் 11
குடியிருப்பு பகுதியில் விழுந்து நொறுங்கியது. பிரேசில் விமான விபத்தில் 62 பேர் பலி. விமானத்தை தவற விட்டதால் உயிர் தப்பிய 2 பேர் பேட்டி. விபத்துக்கு உள்ளான விமானம் உருகுலைந்து கிடப்பதை படத்தில் காணலாம். விமானவர்களே, மைடியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ், மைடியர் பியூட்டிஃபுல் சில்ட்ரன்ஸ், மைடியர் பியூட்டிஃபுல் த கிரேட் வியூவர்ஸ், ப்ளீஸ், பேரிடர்கள் நமக்கு நிறைய பாடங்களை சொல்லிக் கொடுப்பதற்காக இப்பொழுது நம்மளை நெருங்கி கொண்டிருக்கிறது, தாக்கி கொண்டிருக்கிறது. இது மேலும் வலுக்காமல் இருக்க வேண்டுமே என்றால் 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள், உத்தமர்கள், அவர்களை பாதுகாக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அரசாங்கம் அவர்களின் பொறுப்பு. எல்லாம் பருப்பாயிட்டீங்க, தவறு விட்டுட்டீங்க. கஞ்சா, தண்ணி, பொண்ணு, கடலன் போயிடுச்சது. இதுக்கெல்லாம் காரணம் யார்? பெற்றோர்கள். பாலக்காடு, ஆகஸ்ட் 11, காரில் பதுக்கிய ₹3 கோடி ஹவாலா பணம் பறிமுதல், 2 பேர் கைது. கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் சித்தூர் பகுதியில் ஆடம்பர காரில் 2 பேர் ஹவாலா பணம் கடத்தி வருவதாக சித்தூர் போலீசாருக்கு நேற்று அதிகாலை ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசார் சித்தூர் பகுதியில் வாகன சோதனை நடத்தினர். அப்போது அங்கு வந்த காரை சோதனை ஈட்டபோது முன்புற இருக்கையின் அடியில் ரகசிய அறை அமைத்து அதற்குள் கட்டுக்கட்டாக ₹500 நோட்டுகள் மறைத்து வைத்திருப்பது கண்டறியப்பட்டது. விசாரணையில் அவர்கள் மலப்புறத்தை சேர்ந்த ஜம்ஜாத் வயது 46, அப்துல்லா 42 என்பது தெரிய வந்தது. மேலும் அவர்கள் கொண்டு வந்த பணத்துக்கு உரிய ஆவணங்கள் இல்லை. அவர்கள் ஹவாலா பணம் கடத்தும் கும்பலின் முக்கிய புள்ளிகள் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. போலீசார் பணத்தை கைப்பற்றி எண்ணினர். அதில் ₹2.97 கோடி இருந்தது. பின்னர் 2 பேரையும் போலீசார் கைது செய்தனர். கொல்கத்தா மருத்துவக் கல்லூரியில் நடந்த பயங்கரம். பெண் டாக்டர் கற்பழித்து கொலை செய்யப்பட்ட மருத்துவக் கல்லூரியில் இளநிலை டாக்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது எடுத்த படம். கொல்கத்தா மருத்துவக் கல்லூரியில் நடந்த பயங்கரம். பெண் டாக்டர் கொலை வழக்கில் ஒருவர் கைது. பாதுகாப்பை உறுதி செய்ய கோரி டாக்டர்கள் போராட்டம். பார்த்தீர்களா அன்பானவர்களே, இது வளர்ச்சியா? இந்தியா வந்து வல்லரசை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா? எல்லாமே தவறான சிந்தனைகள், தவறான புரிதல்கள். உலக நாடுகள் எல்லாம் போல தான் இந்த நாடு இருக்குது. அங்கே இருக்கிற கேவலம் எங்கே இருக்குது? உயிர்வு பற்றி பேசக்கூடாது. நீங்கள்லாம் வளர்ச்சி பற்றிலாம் நீங்களாம் பேசக்கூடாது. ஒரு டாக்டர் கற்பழித்து கொண்டு இருக்கிறதுக்கு பேர் வளர்ச்சியா? வேண்டாம். இயற்கை இப்பொழுதும் உங்களை கைவிடாமல் பாதுகாக்க தயாராக இருக்கிறது. நீங்கள் இயற்கையை தீங்கிழைத்திருக்கிறீர்கள், இயற்கையை அழித்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு மரத்தையும் பற்றிங்கிறீர்களா? பதில் சொல்லுங்க. சேலம் அரசு ஆஸ்பத்திரியில் பச்சிலம் ஆண் குழந்தையை கடத்திய பெண் இன்ஜினியர் கைதான். பச்சை உழவை பார்த்தேன். ஏதோ திருச்சியில் ஏதோ கல்யாணம், திருச்சியில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. கல்யாணம் ஆகிப்போச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து கர்ப்பம் ஆயிருக்குங்க. அப்புறம் வந்து கர்ப்பம் வந்து கலஞ்சி போச்சுக்க. வளகாப்பு கூட பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எங்கேன்னு சுற்றிக்கிட்டு ஆஸ்பத்திரி யாரோ உதவுவாங்க. போய் பார்த்துக்கிட்டு அங்கே ஒரு குழந்தை இருக்குது, அதை கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் போயிட்டு இருக்கிறாங்க. போலீஸ் பிடிச்சிருக்காங்க. இதான் விஷயம். நான் ஒன்று சொல்கிறேங்க, அப்பா இந்த நியூஸை படித்து அப்படியே இந்த மண்டை அப்படியே நங்கு. அதுக்கு பேசாமல் இந்த தனுஷ் படம் ஏதோ ஒரு படமா இன்னும் படம் சொல்கிறாங்கங்க. தியேட்டருக்கு உலார போகிறதுக்கு முன்னாலே ரத்த வாட வருதான். வெளியில் வந்ததுக்கு அப்புறமும் ரத்த வாட வருதான். உலகத்திலேயே மகா கேவலமான பட்டம் எடுக்கிறோம் அந்த தமிழன் தான். பேசாமல் அந்த தமிழ் படத்தை அது பார்த்துட்டு தூக்கு போட்டுக்கிட்டு செத்துடுறேன். இந்த மாதிரி நியூஸ் படிக்கிறது விட கர்மம். கவர்ச்சியில் கிரங்கடிக்கும் திசா பதானி. வா பா அப்படிங்களா? செம்ம பியூட்டிஃபுல் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படியே சாப்பிடணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது. மேடியார் பூட்டிஃபுல் வேவர்ஸ். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நாளைக்கு ஷாவு போகுது பாரு கிழா. ஒரு 90 வயசு வச்சுக்கியா, கிழமோ கிழவியா ரெண்டு ஏதோ ஒரு கருமை அழகு சனியா ஷாவு போகுதுங்கய்யா. அப்போ கூட கரு அப்படி வீட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் நிற்பான். அவனை பார்த்து எய் எய் அப்படின்னும். அதே மாதிரி அந்த கிழப்பைகள் அங்கே ஒரு எழுதி நிற்கும். ஏதோ குமரி இருக்கும். ஆனால் காதல் சாகு வரை காதல் கொண்டே இருப்பேன். நான் 7 வயசுலேருந்து காதலிக்கிறேன். எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 பேரை காதலிச்சிருப்பேன். நடிகைகள் மொத்த பேரையும் காதலிச்சிருக்கேன். மேட்ரு கூட பண்ணியிருப்பேன். கனவுகள் காதல் மாறாது. காமம் இருக்கும் வரை காதலே இல்லை.